ஹாய், நான் உங்க ஜானி. இன்றைக்கு திருக்கார்த்திகை தீபத்தை பத்தி தான் பதிமூணு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். திருக்கார்த்திகை அது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, கார்த்திகை விளக்கீடு சர்வாலய தீபம் அப்படின்னு சொல்லி சங்ககால இலக்கியங்கள்ல இதை குறிப்பிடுறாங்க. கார்த்திகை என்றால் என்ன பொருள்? கார்த்திகை என்றால் ஒளி என்று பொருள்படும். கார் என்றால் மழையும் குறிப்பிடப்படுகிறது. அதனால கார்காலம் என்ற கார்த்திகை என்று குறிப்பிடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் காந்தல் பூ மலரக்கூடிய காலகட்டம் என்பதால் கார்த்திகை மாதம் கார்த்திகை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதற்கு அடுத்தது இந்த மாதத்தை எப்படி எல்லாம் குறிப்பிடுறாங்க அப்படின்னா, தெருக்கால் தேள் விருச்சகம் அப்படின்னா கார்த்திகை மாதத்தை குறிப்பிடுகிறார்கள். அதற்கு அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரங்கள், எந்த கிரகத்தோட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தரலாம். சூரியனோட நட்சத்திரங்களா அறியப்படுகிறது கார்த்திகை, உத்திரம், உத்திராலம். இந்த மூன்று நட்சத்திரங்களுமே சூரியனோட நட்சத்திரங்களா அறியப்படுகிறது. இது அக்னி நட்சத்திரமாவே குறிப்பிடுறாங்க. அந்த ஆறு நட்சத்திரங்களை வந்து ரொம்ப அழகா மாலை போல நட்சத்திர மண்டலத்தில் காட்சியளிக்கிறது. ஆனால் அதை வந்து சூரியன் வந்து கிராஸ் பண்ணும்போது, அதாவது சித்திரை மாதத்துல அந்த சூரியன் வந்து அந்த நட்சத்திரங்களை கிராஸ் பண்ணும்போது தான் நமக்கு கத்திரி வெயில், அக்னி நட்சத்திரம் அப்படின்லாம் குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தை அக்னி நட்சத்திரமாகவே குறிப்பிடுகிறார்கள். அதற்கு அடுத்தது சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் முருகனுக்கும் ஏன் வந்து திருக்கார்த்திகை தீபத்தை கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிற கதைக்குள்ள போயிடலாம். சிவனுக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிவனிடம் பரம்பொருள் யார் பெரியவர் அப்படின்னு சொல்லி பிரம்மாவும் விஷ்ணுவும் போய் முறையிடுறாங்க, பஞ்சாயத்து வைக்கிறாங்க. அப்படி வைக்கிற சமயத்துல அடியை வந்து நீ தேடு, முடியை நீ தேடுன்னு சொல்லி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் கட்டளையிடுறாரு. அதுக்கப்புறம் பரம்பொருள் யாருன்னு நான் உங்களுக்கு விளக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி சிவன் அவங்கள வழிமொழிகிறார். அவர் சொன்னபடியே பிரம்மா வந்து அன்னப்பறவையாகவும், சிவன் விஷ்ணு வந்து வராக உருவம் எடுத்து, பன்றி உருவம் எடுத்து பூமியை கொண்டு உள்ள போய் பார்த்துட்டு இருக்கார். அடி கிடைக்குதான்னு, முடி கிடைக்குதான்னு இவர் பறந்து போயிட்டே இருக்காரு, ஒண்ணுமே கிடைக்கல. ஆனால் தாழம்பூ கீழே வந்து மிதந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த தாழம்பூவை பார்த்த பிறகு அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. நீ எங்கிருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு தாழம்பூவை. முடியிலிருந்து வந்துகிட்டு இருக்கேன், இறைவனோட முகத்தை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் கிடைக்கல. 40,000 ஆண்டுகளாவது நான் இன்னும் இறங்கி வந்துகிட்டே தான் இருக்கேன் அப்படின்ட்டு. அப்ப பொய் சாட்சி சொல்ல சொல்லி தாழம்பூவுக்கு சொல்லித்தரார் பிரம்மா என்ன அப்படின்னா, முடிய நான் பார்த்துட்டேன், பிரம்மா பார்த்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நீ பொய் சாட்சி விஷ்ணு கூட சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாரு. அதை வந்து விஷ்ணு கிட்ட அப்படியே சொல்லவும் விஷ்ணு வந்து ரொம்ப வெட்கி தலைமுடிகிறார், ரொம்ப வருத்தமும் படுறார். நம்மளால அடியை கண்டுபிடிக்க முடியல, ஆனா முடியை இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் சிவன் ருத்ர அவதாரம் எடுத்து, ருத்ரன் என்ற அவதாரம் எடுத்து அவங்க ரெண்டு பேரையுமே சபிச்சிடுறாருன்னு சொல்லணும். என்ன மாதிரி சபிக்கிறார் அப்படின்னா, பிரம்மாவை வந்து நீ வந்து திருமாலோட உந்தி கமலத்துல அடுத்த பிறவியில பிறப்ப உனக்கு எந்த இடத்துலயுமே கோயில் இருக்காது அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறாரு. அதே மாதிரி தாழம்பூக்கும் எந்த ஒரு கோயிலுமே உன்னை பூஜை பொருளா பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சபிச்சதுமே இருவருமே சாவ வசனம் கேட்டு இறைவன் அடிபடுகிறார்கள். அப்போது பிரம்மாவுக்கு சிவனின், அதாவது சிவலிங்கத்தின் அடிப்பகுதி நீங்க இருப்பீங்க, உங்களை வணங்குவாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வரத்தை கொடுக்குறார். அதே மாதிரி உத்தரகோசை மங்கை அப்படிங்கிற இடத்துல நான் வந்து என்னுடைய பக்திக்காக அங்க வந்து ஐக்கியமாவேன், அங்க வந்து பிறக்கும் போது என் உன்னை தாழம்பூவை எனக்கு பூஜை பொருளா பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி அதற்கும் சாப விமர்சனம் அழிக்கிறார். அதனால சிவனிடம், அதாவது சிவனிடம் நாம அந்த லிங்கத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அடிப்பகுதி பிரம்மாவும் நடுப்பகுதி விஷ்ணுவாகவும் மேல் பகுதி சிவனாகவும் அறியப்படுகிறார்கள். அதற்கடுத்து விஷ்ணுவுக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரம்மா ஒரு முறை யாகம் வளர்க்கும் போது சரஸ்வதி அழைக்காமே யாகம் நடத்தின காரணத்தினால பூமியே இருள செய்துட்டாங்க சரஸ்வதி. அதுவும் கார்த்திகை பௌர்ணமி நாள்ல தான். அதனால விஷ்ணுவை நோக்கி அவர் வந்து வணங்குறாரு. விஷ்ணுவை நோக்கி வணங்கும் போது விஷ்ணு அங்க வந்து பிரசன்னமாகி பௌர்ணமி என்று வெளிச்சத்தை கொடுத்த காரணத்தினால் ரோகிணி நட்சத்திர நாளில் அவருக்கும் தீபங்கள் ஏற்றி விஷ்ணு ஆலயங்களில் வழிபடப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அந்த கோயில் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தூப்புல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவருக்கு கோயில் விளக்கு வைத்த பெருமாள் அப்படின்ற நாமத்தோடு அவர் அங்கு அருள் பாலிக்கிறார் அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கும் அங்கே விஷ்ணு ஆலயங்களில் கொண்டாடப்படுகிறது. முருகனுக்கு ஏன் கொண்டாடப்படுகிறது? முருகன் வந்து ஆறு தீப்பொறிகளில் சிவனிடமிருந்து உருவானவர், கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர். கார்த்திகை பெண்களை கௌரவப்படுத்தும் விதமாக கார்த்திகை பெண்களை திருக்கார்த்திகை தீபத்தன்று எல்லோரும் வரவேற்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. இப்படி மூன்று சாராரும் மூன்று விதமாக கொண்டாடுறாங்க. இதை மூன்று வகையாகவும் பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பரணி தீபம், பெரிய தீபம், குப்பை தீபம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. அதே மாதிரி ஆலயங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து பிரிச்சு எடுத்தோம்னா, குமாராலய தீபம்,
குமராலய தீபம், விஷ்ணுவாலய தீபம், சர்வாலய தீபம் அப்படின்றாங்க. குமராலய தீபத்துல வந்து கார்த்திகை நட்சத்திரத்தன்று அந்த பெரிய தீபத்தன்று அவங்களுக்கு அவருக்கு விளக்கேத்தி எல்லோரும் வழிபடுறாங்க. அதே மாதிரி விஷ்ணுவாலயங்கள்ல ரோகிணி நட்சத்திரத்தன்று அவருக்கு விளக்கேற்றி வழிபடுகிறார்கள். சர்வாலய தீபம்லாம் எல்லா இந்து கோயில்கள்லயும் திருக்கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மனைவிக்கு உமையாளுக்கு இடப்பாகத்தை அளித்தது அந்த திருக்கார்த்திகை தீபத்தன்று தான் அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. அதற்கு அடுத்தது சயின்டிபிக் ரீசன் என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். அதாவது இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது முதல் மாதம் ஐப்பசி மாதத்துல இருந்து கார்த்திகைக்கு இடம்பெயரும் போது மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்கும், லேசா வெயிலும் அடிச்சிட்டு இருக்கும். இந்த மாதிரியான குளிர்விக்கிற அந்த சூழலில் நமக்கு எல்லாருக்குமே நோய் பற்று நோய் அதிகமாக வரும் நிறைய கிருமிகளால். அது மட்டும் இல்லாமல் நிறைய கொசுக்களாலையும் நோய் வரும். அதனால அந்த காலகட்டத்தில் குங்குமரத்து எண்ணெய், வேப்ப எண்ணெய், நல்ல எண்ணெய் இதெல்லாம் கலந்து விளக்கேற்றும் போது இறைவன் அருள் முழுமையாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக நமக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விழாவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. 30 நாட்களுமே விளக்கேற்றுவாங்களாம் அந்த காலத்தில். இன்றைய காலகட்டத்தில் 3 நாட்கள், ஒரு சிலர் 1 நாள் தான் ஏற்றுறாங்க, அது வேறு விஷயம். இப்படி பலசாராரும் ஆன்மீக ரீதியாகவும் சயின்டிபிக்காகவும் இதை பதிவு பண்றாங்க. அதற்கு அடுத்தது இந்த விளக்கை ஏற்றக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 2668 அடி உயரம் உள்ள அந்த கோயில் திருவண்ணாமலையில விளக்கு ஏற்றும் போது அவ்வளவு உயரமான அந்த இடத்துக்கு போய் விளக்கு ஏற்றும் போது செம்பாலையும் இரும்பாலையும் உருவாக்கப்பட்ட ஒரு கொப்பரை, அந்த கொப்பரையை யார் கொடுத்தாங்கன்னா 1668 பிரதானி வெங்கடபதி ஐயர் என்பவர் அதை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதற்கு பிறகு 1991 எல்லா பக்தர்களும் உபயம் செய்து இரும்பால் உருவாக்கப்பட்ட ஒரு கொப்பரையை கொடுத்து அதில் விளக்கேற்றுறதா பதிவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 3000 கிலோ நெய்யை பயன்படுத்துகிறாங்க அதை விளக்கேற்றுறதுக்கு. 1000 மீட்டர் காலா துணியை அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு பயன்படுத்துறதா பதிவு பண்ணுறாங்க. பரணி தீபம் எதற்காக கொண்டாடப்படுகிறது அதற்கான பதிவும் இங்கே கொண்டு வந்திருக்கேன். பரணி தீபம் வந்து வசிஷ்டவஸ் அப்படிங்கிற ஒரு முனிவர் யாகம் நடத்தி எல்லோருக்கும் தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் தியானம் செய்துக்கிட்டு சமயத்தில் அவருடைய மகன் நசிகேதன் அவர் தொடர்ந்து கேள்வியா கேட்டு இருக்கான். அவனுடைய கேள்விகள் அவரால் தாள முடியாம அவன் கடைசியா கேட்கிற கேள்வி என்னன்னா, என்ன யமனுக்கு தானம் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்படி கேட்டபோது அவர் சொல்லக்கூடிய பதில், ஆமா உன்னை யமனுக்கு தான் தானம் பண்ண போறோம் சொல்லி யமனுக்கு தானம் பண்ணிடுறாரு. ஆனால் யமனிடமும் பல கேள்விகள் கேட்டு அதற்கான விடைகளை பெற்று பல வரங்களையும் பெற்று தீர்க்காயையும் பெற்றுக்கொண்டு அவர் அங்கிருந்து புறப்பட்டு வரும்போதுதான் பாக்குறாரு, பல உயிர்கள் உடலிலிருந்து புறப்பட்ட உயிர்கள் வழி தெரியாமல் தடுமாறுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறார். அதனால பரணி தீபத்தன்னைக்கு, அதாவது முதல் நாள் மாலை பொழுதுலையோ இல்லை அதிகாலை பொழுதுலையோ, எல்லோருமே 5 தீபங்கள் பஞ்ச தீபங்கள் ஏற்ற வேண்டும். அப்படி ஏற்றினா பரணி தீபத்தை அன்று ஏற்றினால் நம்முடைய பிதர்களுக்கு நன்றாக வழி தெரிந்து அவங்க நேராக வந்து யமலோகத்தை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரணி தீபத்தை ஏற்ற சொல்றதா பதிவு பண்றாங்க. ஆனால் இறைவனுக்கு எப்போது ஏற்றுறாங்க அப்படின்னா 10 நாள் விழாவா திருவண்ணாமலையில கொண்டாடுறாங்க. அந்த 10வது நாள் அதிகாலை காலையில 4 மணிக்கே பரணி தீபம் ஏற்றுவதற்கு முன்னால் இறைவனுக்கு பெரிய கற்பூர கட்டில ஆரத்தி காட்டி 5 அகல் விளக்குகளில் நெய் தீபம் போட்டு அதுல இறைவனுக்கு விளக்கேத்தி வழிபடுறதா பதிவு பண்றாங்க. அதற்கு அடுத்து அதை கொண்டு போய் அந்த 5 விளக்குகளை எங்க கொண்டு வைக்கிறாங்கன்னா, நந்திக்கு பக்கத்துல வச்சு இறைவனை வழிபடுகிறார்கள். மாலை பொழுது மகாதீபம் ஏற்றப்படுவதற்கு முன்னால் 3 நிமிடங்கள் அர்த்தநாரீஸ்வரராக இறைவன் காட்சியளித்த பிறகு அண்ணாமலைக்கு அரோகரா என்று கத்தும் பொழுது அந்த 6 மணிக்கு விளக்கு ஏற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. அந்த பர்வத ராஜகுலத்தினர் அப்படிங்கிறவங்க தான் அந்த விளக்கை ஏற்றுறதுக்கான தாத்பரியம் பெற்றவர்கள், ஆணையை பெற்றவர்கள். காரணம் என்னன்னா, சிவன் படையினர் என்று அழைக்கப்படுபவர்கள் செம்படவர் அப்படிங்கிறாங்க. செம்படவர் என்பவர் மீனவர்கள். அவங்களுடைய ஆணைக்கிணங்க அவங்க தொடர்ந்து ஒவ்வொரு தலைமுறையும் ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய பணியை கரெக்டாக சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. அவங்க தான் விளக்கையும் ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. இப்படி அதனுடைய தாத்பரியங்கள் மிக அதிகம் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. அதற்கு அடுத்தது இந்த கோயில் விரத முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 3 நாட்கள் விரதம் இருக்கவில்லை என்றாலும் முதல் நாள் காலை பொழுதுலேருந்து அடுத்த நாள் காலை பொழுது வரைக்கும் விரதம் இருங்கிறாங்க. மாலை பொழுதில் விளக்கேற்றுங்க, மாலை பொழுதில் விளக்கேற்றி மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு வாழை இலை போட்டு பொறி அவல் அது மட்டும் இல்லாமல் கொழுக்கட்டை இதெல்லாம் வச்சு படைங்க அப்படிங்கிறாங்க. அதற்கடுத்து தயிர் சாதம், மெயினாக வந்து தயிர் சாதம், இது வந்து அக்னிஸ்தலம் அப்படிங்கிறாங்க. திருவண்ணாமலையை அண்ணா என்றால் நெருங்க முடியாதவர் அப்படின்ற அர்த்தமாக, அதனால் இறைவனை நெருங்க வேண்டும் அப்படின்னா தயிர் சாதத்தை ஒரு 5 பேருக்காக தானம் கொடுங்க, சகல விதமான நன்மைகளும் ஏற்படும்
ஏற்படும் அப்படிங்கிறாங்க. சர்வாலய தீபம், அந்த எல்லா ஆலயங்களிலும் சென்று 12 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது உங்களுக்கு எல்லா நலனும் அது மட்டும் இல்லாம மோட்சமும் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. கார்த்திகை பௌர்ணமி என்று நீங்க கிரிவலம் வரும்போது எல்லா விதம நலனும் பலனும் உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. இறைவனை ஜோதி வடிவில காண முடியுது அப்படின்னா அன்றைக்கு மட்டும்தான். அதற்கு அடுத்தது அகல் விளக்கு ஏன் ஏத்தப்படுது? அகல் விளக்கு பஞ்சபூதங்களால் உருவானது. பஞ்சபூதங்கள் என்பது நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அது மட்டும் இல்லாம பூமி அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. அப்படிப்பட்ட அந்த நிலத்திலிருந்து உருவான மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டு அதுலயே நீர்லேருந்து அதை வந்து மாவு பிசைஞ்சி ஆகாயத்துக்கு வரக்கூடிய சூரிய ஒளியின் மூலம் அதை திரும்ப காய வைத்து திரும்பவும் நெருப்பில் அதை சுட்டு பொசுக்கி திரும்பவும் அதை காற்றின் மூலியமா காய வைக்கிறதால தான் அதை பஞ்சபூதங்களால் உருவானதுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் குயவர்கள், அதை பயன்படுத்தக்கூடிய அந்த குயவர்களும் இதனால பிழைக்கிறாங்க. ஒரு ஏழை பிழைக்கிறான் அப்படின்னா அந்த அகல் விளக்கை வாங்கு தப்பே கிடையாது அப்படிங்கிறாங்க. அகல் விளக்குல அந்த திரியில யாரெல்லாம் இருக்காங்க, எண்ணெயில வெளிச்சத்துல யார் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அதனுடைய வெப்பத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிச்சத்தில் அந்த திரியில ஏத்தும் போது மகாலட்சுமி ஒரு தீபமா வெளிப்படுறாங்க, ஒளியா வந்து வெளிப்படுறது சரஸ்வதிங்கிறாங்க, வெப்பமா வெளிப்படுறது பார்வதி. அதாவது மூன்று தெய்வங்களும் அதுல இருக்கிறாங்க, அதாவது முப்பெரும் தேவியரும் அதுல இருக்கிறாங்க, அதே மாதிரி மூன்று கடவுள்களும் அதுல இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அடித்தண்ல பிரம்மா இருக்காரு, நடுத்தண்ல விஷ்ணு இருக்கிறாரு, அந்த நம்ம விளக்கேற்ற அந்த திரியிலோட நுனிப்பகுதியில சிவன் அதாவது ருத்ரமூர்த்தியா காட்சியளிக்கிறார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. இப்படி பல விஷயங்கள், பல விதமாக பதிவுகள் இதை பத்தி இருக்கு. ஆனாலும் கூட நான் சொன்ன இந்த திருக்கார்த்திகை தீப பதிவு பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் கமெண்ட்ல லீவ்.